cinefield.com entertainment is what we do. இளைஞர்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாரும் காதல் கல்யாணம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சமீபத்துல ஒரு நடிகர் சொல்லியிருக்கிறாரு. யார், தனுஷா இல்ல சிவகார்த்திகேயனா அப்படின்னு முன்னணி யூத் ஹீரோக்களை நீங்க கேட்காதீங்க. ஆக்சுவலி இதை சொல்லியிருக்கிறது நம்ம நடிகர் சிவகுமார். நடிகர் சிவகுமாருக்கு 75 வயசாயிருச்சு. இதை ஒட்டி சென்னையில அவர் எழுதின இரு நூல்கள் வெளியீட்டு விழா நடந்துச்சு. இதோட அவரோட ஆர்ட் எக்ஸிபிஷன் வேற அவங்க பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுலதான் நம்ம சிவகுமார் பேசும்போது, பல ஜோடிகளை சேர்க்கறதும் நீங்க தான், பிரிக்கிறதும் நீங்க தான், என் பையனுக்கு கூட நீங்க தான் கல்யாணமே பண்ணி வச்சீங்க, சூர்யா ஜோதிகாவ சொல்றேன், கெமிஸ்ட்ரி அவ்வளவு நல்லா இருக்கு, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு நீங்க தான் எழுதுனீங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, இன்னும் 10 வருஷத்துல பெற்றோருக்கு சேர்த்து வைக்கிற கல்யாணமே இல்லாம போயிடும், எல்லாருமே காதல் கல்யாணம் தான் பண்ணுவாங்க, காதல் கல்யாணம் பண்றதுதான் ரொம்ப நல்லது, ஆனா காதல் கல்யாணம் எங்க வெற்றி பெறும் அப்படின்னா, அந்த ஜோடி ஒரு 40-50 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாதான் அந்த காதலுக்கு வெற்றி, ஆனா காதல் பண்ணுங்கப்பா அப்பதான் உலகம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகுமார் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்ன டவுட்டுன்னா, அப்புறையே இவர் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாரு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.